பாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்தெங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்தெங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்புக்கு இலக்கணமாகிடவே அன்றாடும் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனிதனலம் மறந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஊழியர்களின் கண்கள் தங்கள் தலைவர்களின் கைகளை நோக்கி இருப்பது போல நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் எங்கள் கடவுளும் ஆண்டவருமான உம்மையே நோக்கி இருக்கும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பி அருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதா தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பனவா? உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 11-18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயாராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவன். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடர செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சினட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடிகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது.
உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானத்தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வைத்திருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார்கள். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றோராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராக என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில்
நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீ பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச்சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த தவக்காலத்தில் எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். அத்தனை விசுவாச முயற்சிகளும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்வில் கொண்டு வருவதாக. இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஒருவர் மற்றவரிடையே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கனிவோடு, பொறுமையோடு, அன்போடு, இரக்கத்தோடு, பிறர் நலத்தோடு நடந்து கொள்ளுகிற போதுதான் உமது இறையாட்சியில் பங்கு பெறுகின்ற, உமது விண்ணரசில் இடம் பெற்றிருக்கிற அன்புள்ளம் படைத்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அற்புதமான படிப்பினையை நீர் எடுத்து சொன்னீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட இவற்றையெல்லாம் ஏற்று கடைபிடிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நல் வழிகாட்டியாய், பாதுகாவலாய், உறுதுணையாய் அன்னை மரியாளை கொடுத்திருக்கிறீர். அனைத்து புனிதர்களை தந்திருக்கிறீர். பக்கபலமாக வானத்தூதர்களை நிறுத்தியிருக்கிறீர். இந்த நாளின் நற்செயல்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறி உமது மேன்மைக்காக நாங்கள் செயல்படவும், எங்கள் வாழ்வில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான பாதையில் நாங்கள் பயணிக்கவும் வேண்டிய அருளை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, ஒரு காட்டு வழியில் நான் பயணம் செய்ய நேரிட்டது. ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ஒரே வழிப்பாதை தான், வாகனம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பெரிய வறட்சியை பார்க்க முடியுது. ஒரு காடு தான், ஆனாலும் எங்குமே தண்ணீர் இல்லை, வளமையான சூழ்நிலைகள் இல்லை, ஒரு வறண்ட ஒரு நிலையே காணப்பட்டது. ஆனால் நான் வருகின்ற அந்த வழியில் நிறைய இடங்களில் குரங்கு கூட்டங்கள் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய குரங்கு கூட்டம், கூட்டம் கூட்டமாக குரங்கு வரத்தம் விளையாடுறதமாக அந்த ரோட்டில் இங்கே அங்குமா போயிட்டு இருக்கத்தை நான் பார்த்தேன். அப்போ மனசுக்குள்ளே எனக்குள்ளே ஒன்று தோன்றியது, இந்த காட்டுக்குள்ளே இந்த குரங்குகள் இருக்கிறதே, இதுங்களுக்கு தண்ணி இருக்குதா, இதுங்களுக்கு உணவு எப்படி, இது எப்படி வாழ்கிறது, அப்படிலாம் என் மனசுக்குள்ளே அப்படியே ஓட விட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறேன். அப்படியாக நான் வந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு மூதாட்டி ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நிறைய வாழைப்பழங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காட்டு வழி பாதையிலே பாருங்கள், வாழைப்பழம்லாம் நிறைய வச்சுக்கிட்டு அந்த குரங்குகளுக்கு தூக்கி போட்டுக்கிட்டு அந்த குரங்கு கூட ஐக்கியமாகி அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு பார்ப்பதற்கு. இந்த காட்டில் இந்த விலங்குகளுக்கு எப்படி உணவு கிடைக்கும், எப்போ தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நான் சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலேயே யாரோ ஒருவரின் வழியாக அந்த காட்டு விலங்குகளுக்கு கடவுள் உணவளித்ததை, அவற்றுக்கு வாழ்வு கொடுப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது, உணர்ந்து முடிந்தது, அனுபவிக்க முடிந்தது. சிறு நிகழ்வுதான் பிரியமானவர்களே,
ஆனால் மனதுக்குள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், நாமும் கூட இப்படிப்பட்ட நற்செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து செய்ய வேண்டும், செயலாற்ற வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கிற போது நமக்கு ஏதோ வாய் இருக்குதுங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு இது தேவை அது தேவை, நம்மளால் சொல்ல முடியும், நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். பாவம் அந்த அப்பாவி பிராணிகளை பாருங்கள், அவற்றுக்கு எப்படி உணவு தேவைன்னா என்ன செய்யும், எதையாவது சொல்லணும்னா எப்படி சொல்லும். நம்மை போன்றவர்களை கடவுள் படைத்தது, இப்படிப்பட்டவர்களை நாம் நேசிப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் நம்முடைய உதவிகளை கரம் நீட்டி செய்வதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு மையப்படுத்துகிறது. நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் அந்நியனாக, சிறையில் இருப்பவனாக, நோயுற்றிருப்பவனாக இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், எனக்கு ஆறுதல் சொன்னீர்கள், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை சூழலை நமக்கு முன்பாக அற்புதமான உதாரணமாய் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்வதற்கு, இரக்கச் செயல்களை செய்வதற்கு தாராள உள்ளம் படைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நமக்குள் அந்த இருக்கின்ற மனித நேயம் வெளிப்பட வேண்டும். மனிதர்களை அன்பு செய்வதும், இந்த உலகத்தை நேசிப்பதும், இயற்கையை நேசிப்பதும், பிற உயிரினங்களை நேசிப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர வேண்டும். இந்த தவக்காலத்தில் அத்தகைய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம் என்றால், அதற்கான வழியாக நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது என்றால், அதுதான் இந்த தவக்காலத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு மிகச்சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசு ஆண்டவர் கூட அதை தான் சொல்கிறார். அற்புதமாக அவர் சொல்ல வருவது இதுதான், ஆண்டவரே நீங்கள் எப்பொழுது பசியாக தாகமுற்றவராக ஆடையின்றி இருப்பதை பார்த்து நாங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு அவங்க நிர்கதியாக ஒன்றும் தெரியாத அப்பாவிகளைப் போல கேள்வி கேட்கிற போது இயேசு சொல்றார் இல்லையா, சின்னஞ்சிறியோர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். கடவுளுக்கு நாம் கைமாறு செய்ய வேண்டியதில்லை, கடவுளுக்கு எல்லாம் நாம் கொட்டி கொட்டி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அவராலேயே உண்டாயின. ஆனால் நம் கண் முன்பாக இருக்கின்ற ஏழை எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், நோயுற்றிருப்பவர்கள், முதியவர்கள், தேவையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய முடியும் என்றால் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் தான். என் அன்பிற்குரியவர்களே பாருங்க, அழகாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள், வானத்தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியின் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் அவர் வீற்றிருப்பார், எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர், ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளையும் இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். ஆண்டவருடைய பார்வையில் நாம் முன் நிறுத்தப்படுவோம். நம்முடைய செயல்களுக்காக, நம்முடைய சொல்லிற்காக நாம் ஆண்டவர் முன்பாக நிற்கிற போது அவர் நம்மை பார்த்து செய்கின்ற செயல் என்ன, நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் சொல்றார் இல்லையா, நம்மை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே என்று கடவுள் நம்மை வாழ்த்துகிற போது எவ்வளவு பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அன்னை மரியாள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க இல்லையா, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆசை பெற்ற தேவத்தாய் நம்முடைய அன்னை மரியாள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றாள். இன்னும் எத்தனையோ புனிதர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். நாமும் கூட இந்த தவக்காலத்தில் இத்தகைய நற்செயல்களை செய்கிற போது கடவுளுக்குரிய சாட்சிகளாக வாழ்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று நற்செயல்களை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக.
ஆமீன். எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. இயற்கையோனது ஓவியம், வினையில்லாத காவியம். இயற்கையோனது ஓவியம், வினையில்லாத காவியம். ஆகிலம் என்னும் ஆலயம், நானும் மதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவ தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிரு. எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் பெயராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே உயிர்த்தெழும் இது நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திரும்பகூடிய நேற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயிலென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் எழுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும், வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். குருக்களுக்கான ஜபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணர செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இரஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உன் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும், அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என் சின்னஞ்சிறியவர்களுள் ஒருவருக்கு இதை நீங்கள் செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆண்டவர். செபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தலை வணங்கி தவக்கால சிறப்பு ஆசீரை பெற்றுக் கொள்வோம். கருணை கடலாகிய ஆண்டவரே, உம்மக்களின் மனங்களை உமது மாட்சியின் சுடரால் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை கண்டுணர்ந்து சரியானவற்றை செய்ய வலிமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். பிறர் அன்பு பணிகளில் நிறைவு காண சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பண்பாடுவோம் என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ வா.